உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தருமபுரி காரியமங்கலம் சந்தையை வந்து நண்பர் ஒருத்தர் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தார் அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி சேவல் கட்டும் கயிறு வந்து புதுசாக இப்போ புது மெத்தடில் வந்திருக்குதுங்க உங்களில் யாருக்காவது இந்த புதிய ரக கயிறு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க கலர் கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஒரு கயிறுனு விலை நூற்றி அறுபது ரூபாங்கிற விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்கள் இந்த கயிறுலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதே குவாலிட்டி த கயிறுமே தயார் பண்ணுறோம் அது விலை வந்து பின்னாடி நான் அறிவிக்கிறேன் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சந்தை தான் வந்து தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் சந்தைங்க இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்கள இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளிமுக்குகள் வால் சேவல்கள் அது இல்லாத கட்டு சேவல்கள்லாம் அதிகமாக வருதுன்னா இந்த சந்தையை வீடியோ எடுத்து ஒரு நாளைக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாருங்க அவரும் இந்த வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தார் இந்த மாதிரி பாருங்கன்னா ரொம்ப சூப்பரான கிளிமுககள்லாம் வருதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நானும் வீடியோ பார்த்து பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி அதனால இந்த வீடியோவை சரி அப்லோடு பண்ணலாம் பின்னொரு நாளில் எனக்கு ஒரு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நல்ல விரிவாக இந்த சந்தையை பற்றின வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் பதிவிடுற நண்பர்களே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் விலை நிலவரங்கள்லாம் நான் எதுவுமே கொடுக்கல காரணம் என்னென்னா நண்பர் அது வந்து விலை எதுவுமே அவர் கேட்கல அதனால நானும் விலை நிலவரங்களை உங்களுக்கு நான் பதிவு செய்ய முடியல சேவைகள்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது கிளிமக்கள் இங்கே அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே போல் விலைகளும் வந்து பரவாயில்லனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு விடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபா அஞ்சு ரூபா போட்டோம்னா அருமையான விடைகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க இந்த கொங்கல் மண்டலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திண்டுக்கல் ஒட்டன் சத்தனை தவிர அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் தாங்க கிளிமக்குகள் வந்து வால் சேவல்களும் அதிகமாக வருதுங்க நம்மளுடைய சேலம் மணியனூர் சந்தையில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எப்பயாவது ஒரு முறை தான் கிளிமோக்குகள் வால் சேவல் குஞ்சுகள் வருங்க ஆனால் இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கிளிமுக்குகள் வால் சேவல்களும் சரிங்க அதே போல் கட்டு சேவல்களும் நிறைய இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க இங்கே கிளிமுக்குகள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நம்பிக்கையோடு போனோம்னா இந்த சந்தையில் வந்து சேவல்கள் நல்லதாக குஞ்சுகளாகவோ இல்லை விடைகளாகவோ வாங்கலாம் இந்த விடையை ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நண்பர்கிட்ட தான் இது இருக்குது உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்பர் கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க இதெல்லாம் வந்து கட்டு சேவல்ங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இந்த சந்தைக்கு வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் அதிகமாக இங்கே வர்றதுனால நிறைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நல்ல நல்ல சேவல்கள் வாங்குறதுக்கோ இல்லை குஞ்சுகள் வாங்குறதுக்கோ நிறைய கான்டக்ட் கிடைக்கும் இந்த சேவல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டு சேவலுமே கிளிமுக்குவால் சேவல் அருமையான சேவலுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாலருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்குமே வந்து சேவல்கள் இங்கே வருதுங்க நிறையா வந்து வெளி மாநிலங்கள்லேயும் வெளி மாவட்டங்கள்லேயும் வந்து இங்கே வந்து சேவல்கள் வாங்க வந்துட்டு தான் இருக்காங்க இந்த சந்தைக்கு பெங்களூர் பக்கத்தில் இருக்கிறதுனால பெங்களூர் ஓசூர் இந்த பக்கம் இருந்து நிறைய பேர் கிளிமூக்கள்கள் வாங்குறதுக்கு வராங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு சொன்னாங்க இருந்து இங்கே நிறையா வராங்கங்கிற தகவல் நண்பர் சொன்னாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் பாஸ்கர்